ஓகே, எங்கள் ஜாப் ரிலேட்டடாக டெய்லியும் நிறைய மெசேஜஸ் வரும். இந்த மாதிரி இவ்வளோ சேலரி சொல்கிறாங்க, இதை நான் சூஸ் பண்ணலாமா, இந்த கம்பெனியை சூஸ் பண்ணலாமா, இந்த ரோலை சூஸ் பண்ணலாமா, இந்த ஐடி ஜாப்ஸில் இது வந்து பெட்டரா இது பெட்டரா, இல்லை வந்து எனக்கு நாலு கம்பெனிஸ் இருக்குது, இது எந்த கம்பெனிஸை சூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய க்வெஷ்சன்ஸ் வரும். அதில் மேக்ஸிமம் வர க்வெஷ்சன்ஸ் என்னென்னா, ஒன்று, எனக்கு ஐடி ஜாப் கிடைக்க மாட்டேங்குது, நான் நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணிட்டேன், சுத்தமாக எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. இன்னொன்று, எனக்கு நாலு ஜாப் ஆஃபர் இருக்குது, எதை சூஸ் பண்ணுறது. ஏன் இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம், ஏன் நடுவில் எனக்கு இந்த வேலை கிடச்சிருச்சு, தேங்க்யூ, அந்த மாதிரிலாம் யாரும் மெசேஜ் பண்ண மாட்டாங்க. பட் எனிவே, ஐடி ஜாப்க்கு ட்ரை பண்ண போகிற ஒரு பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லாட்டி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஐடி இண்டஸ்ட்ரியில் நிறைய ஸ்ட்ரீம்ஸ், டிபார்ட்மெண்ட்ஸ், ரோல்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. நீங்கள் ஒரு ஐடி கம்பெனிக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா, ஒரு ஒரு கம்பெனியை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சிம்பிளாக சொல்லணும்னா, ஹவு டு சூஸ் யர் ஃபர்ஸ்ட் ஐடி ஜாப், அதை அந்த வீடியோவில் நான் க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஐடி இண்டஸ்ட்ரின்னு கிடையாது, எந்த ஒரு இண்டஸ்ட்ரியிலையும் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஜாப் போகிறோன்னா அதில் லேர்ன் பண்ணுற அளவுக்கு வேறு எந்த டைம்லையும் லேர்ன் பண்ண முடியாது. அந்த பீரியட் ஆஃப் டைம் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஜாப் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறேன். அப்படி ஒரு ஃபர்ஸ்ட் ஜாபை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கணும், நிறைய ஜாப்ஸ் கையில் இருக்கணும். அதுக்கு நம்ம ஜாப்க்கு அப்ளை பண்ணால் தான் இன்டர்வியூ கொடுக்க முடியும், செலக்ட் ஆக முடியும். அப்புறம் தான் வந்து நம்ம சூஸ் பண்ணுறதுலாம் ஃபஸ்ட்டு, அதுக்கு முன்னாடி அவங்க தான் நம்மளும் சூஸ் பண்ணணும். ஸோ அதனால் இருக்க எல்லா கம்பெனிஸ்க்கும் அப்ளை பண்ணிடுங்க. இந்த கம்பெனி தான் அந்த கம்பெனி தான் எந்த ஒரு செக்ரிகேஷன் கிடையாது, எல்லா கம்பெனிஸ்க்கும் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியும் என்ன ரோலுக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னு, அதனால் அது ப்ராப்ளம் கிடையாது. எம்என்சியாக இருக்கலாம், ஸ்டார்ட்அப்பாக இருக்கலாம், ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியாக இருக்கலாம், சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனியாக இருக்கலாம், எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் பாரபட்சமே பார்க்காம எல்லாத்துக்கும் அப்ளிகேஷன் வந்து போட்டு வச்சுருங்க. செகண்ட், அதுக்காக எந்த கம்பெனியில் செலக்ட் ஆனாலும் உடனே போய் அங்கே ஜாயின் பண்ணணும்னு ஒரு அவசியமே கிடையாது. நான் எப்படி பர்சனலாக ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் அப்க்கு தான், அதுக்கப்புறம் ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி, அதுக்கப்புறம் தான் ஒரு சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி. நான் பர்சனலாக சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். எதுக்காக நான் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனியில் ஜாயின் பண்ணுற ரீசன் அப்புறம் சொல்கிறேன். பட் நீங்கள் ஒரு ஜாப் வந்து ஃபர்ஸ்ட் ஜாபை சூஸ் பண்ணுறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களோட ப்ரிஃபரன்ஸ் வந்து ஒரு ஸ்டார்ட் அப்பாக தான் இருக்கணும், அப்புறம் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி, அப்புறம் சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி. அட் த சேம் டைம் ஏதோ ஒரு ஸ்டார்ட் அப் பேர் கூட தெரியல, அதுக்கு ஒரு எந்த ஒரு ரெப்யூட்டேஷனுமே கிடையாது, அந்த மாதிரியான ஒரு ஸ்டார்ட் அப்லையும் ஜாயின் பண்ணிடக்கூடாது. எதுக்குன்னா, ஜாப் கேரண்டி கிடையாது. இல்லை, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் எதுக்காக ஜாப் போகிறாங்க, பணத்துக்காக தான் போகிறோம். மாதம் மாதம் நமக்கு ஒரு அமௌண்ட் வந்துச்சுன்னா நல்லா இருக்கும் தான் போகிறோம். அந்த பணத்துக்கே கேரண்டி இல்லைன்னா அப்புறம் அது நல்லா இருக்காது இல்லையா. அதனால கொஞ்சமாச்சும் ரெப்யூட்டேஷன் இருக்க மாதிரியான ஸ்டார்ட் அப்பை நீங்கள் சூஸ் பண்ணணும். அது எப்படி சூஸ் பண்ணுறதுன்னா, உங்களுக்கு ஒரு ஸ்டார்ட் அப் வந்து ஜாப் ஆஃபர் வந்த உடனே கூகுளில் போயிட்டு சர்ச் பண்ணி பாருங்கள், அந்த ஸ்டார்ட் அப் வந்து எவ்வளோ நாள் ஆயிருக்கு, அவங்க வந்து எவ்வளோ வந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்க, அவங்க அந்த கம்பெனியோட ஒர்த் என்ன, இதெல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணலாம். இன்னொரு சிம்பிள் வே கூட இருக்குது, டுடேஸ் வீடியோ ஸ்பான்சர் ரீலெவல். நமக்கு தெரியும் ஸ்டார்ட் அப்ஸில் லேர்ன் பண்ணுற அளவுக்கு எந்த ஒரு பெரிய ரெப்யூட்டட் கம்பெனிஸில் லேர்ன் பண்ண முடியாதுன்னு. அட் த சேம் டைம் ஸ்டார்ட் அப்ஸ் வந்து ஒரு யூனிகார்ன் ஸ்டார்ட் அப்ஸாக இருக்கணும், ஆல்ரெடி கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் ஆன ஸ்டார்ட் அப்ஸாக இருக்கணும், ஹை ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுற ஸ்டார்ட் அப்ஸாக இருக்கணும். அந்த மாதிரியான ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாமே ரீலெவல் கூட லிங்க்டாக இருக்காங்க. நீங்கள் இந்தியாவோட டாப் ஸ்டார்ட் அப்ஸ், யூனிகார்ன் கம்பெனிஸ் எல்லாம் ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ரீலெவலில் ஒரே ஒரு டெஸ்ட் எழுதுனா போதும். இந்த டெஸ்ட் எழுதுறதுக்கு எந்த ஒரு க்ரைட்டீரியாமே கிடையாது. யார் வேணால் எதனா, எந்த டிகிரி இருந்தாலும் எதனா, ஈவன் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் கூட எதனா. நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருந்து இந்த டெஸ்ட் எழுதி பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ரோலில் செலக்ட் ஆனீங்கன்னா, மினிமம் 4 lakhs பெர் ஆனம் வரைக்கும் உங்களுக்கு ஜாப் ஆஃபர் கிடைக்கும். இல்லை ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட், பேக் அண்ட் டெவலப்மெண்ட் ரோல்ஸ் எல்லாம் நீங்கள் செலக்ட் ஆனீங்கன்னா, மினிமம் 6 lakhs பெர் ஆனம் வரைக்கும் ரீலெவல் உங்களுக்கு ஜாப் ஆஃபர் வாங்கி தர ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆல்ரெடி நீங்கள் ஐடி ப்ரொஃபஷனலாக இருந்து இந்த டெஸ்ட் எழுதி உங்களுக்கு வேணுன்ற ரோலுக்கு நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா, இப்போ வாங்கிட்டு இருக்க சேலரியிலேருந்து 50% ஹைக் வந்து ரீலெவல் உங்களுக்கு வாங்கி தர ஹெல்ப் பண்ணுவாங்க. ரீலெவல் அச்சீவர்ஸ்ன்ற ட்விட்டர் ஹேண்டில் செக் பண்ணிங்கன்னா, ஆல்ரெடி இந்த மாதிரி டெஸ்ட் எழுதி பிளேஸ் ஆயிருப்பாங்க இல்லையா, அவங்களோட ப்ரொஃபைல்ஸ்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். மோர் ஓவர், இந்த டெஸ்ட் வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ, 0 cost. ஸோ நீங்கள் அந்த டெஸ்ட் எழுதணும்னு நினச்சிங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், உங்களோட ஃபர்ஸ்ட் ஜாப் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டியது என்னென்னா, அந்த ஜாபில் ஜாயின் பண்ணால் அது மூலமாக என்ன கிடைக்கும்னு கொஞ்சம் க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்டு பாருங்கள். லைக், இந்த கம்பெனி வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் கம்பெனியாக இருந்தால், இந்த ரோல் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் ரோலாக இருந்துச்சுன்னா இது மூலமாக நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு, அப்படி இல்லாட்டி இந்த ரோலில் ஜாயின் பண்ணால் அது மூலமாக நம்மளால் என்ன லேர்ன் பண்ண முடியும், பேசிக்காக அந்த ஃபர்ஸ்ட் ஜாப்லேருந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்ற ஆன்சர் வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சுன்னா அதுவே போதுன்னு நினைக்கிறேன். இல்லை, நான் ஃப்ரீலான்ஸ் ஒர்க் பண்ணணும், சொந்தமாக கம்பெனி ஆரம்பிக்கணும், இந்த மாதிரி நானாக தனியாக ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டெஃபினட்டாக ஒரு பெரிய கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணக்கூடாது. ஸ்டார்ட் அப் மாதிரியோ இல்லை ஒரு சின்ன கம்பெனி மாதிரியோ அந்த மாதிரியான என்விரான்மெண்ட்டுக்கு போய் ஜாயின் பண்ணால் மட்டும்தான் அங்கேருந்து லேர்ன் பண்ணுறதை வச்சு நம்ம ஃப்யூச்சரில் நம்ம பிளான் பண்ண மாதிரி அதெல்லாம் பண்ண முடியும். இல்லை, எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு பிளான்ஸும் கிடையாது, எனக்கு செக்யூர்டான ஒரு ஜாப் இருந்தால் போதுன்னு நினச்சிங்கன்னா, ஒரு எம்என்சியோ ஒரு பெரிய கம்பெனியோ, ஏன்னா ஆல்ரெடி எல்லாமே செட்டப்பாக இருக்கும், கோர் லெவல் எதுவுமே நம்ம லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும், அது நம்மளோட ரோலுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால அப்படி நினைக்கிறவங்க அந்த மாதிரியான கம்பெனியை சூஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் கன்சிடர் பண்ண வேண்டியது, நீங்கள் ஜாயின் பண்ண போகிற அந்த கம்பெனியோட ஒர்க்கிங் கல்ச்சர் என்னன்றதை முன்னாடியே கேட்டு எப்படியாச்சும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அதுதான் உங்களை ஷேப் பண்ண போகுது. உங்க நீங்கள் யார் கூடலாம் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களை சுற்றி யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாமே டெஃபினட்டாக உங்களை அஃபெக்ட் பண்ணுவாங்க.
பண்ணுவாங்க. நான் லேர்ன் பண்ணணும் சொல்லுது எல்லாமே இந்த ஒர்க்லேருந்து மட்டும் லேர்ன் பண்ணுறது கிடையாது, நம்ம கூட எல்லாருமே இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட இருந்து தான் லேர்ன் பண்ண போகிறோம். அப்படி கூட எல்லாருமே இருக்கவங்க அந்த என்விரான்மெண்ட் அந்த கல்ச்சர் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் நம்ம எப்படி வந்து அந்த கம்பெனிலேருந்து வெளியே வரப்போ எந்த மாதிரியான ஒரு பர்சனை வரப்போகிறதுங்கிறத டிசைட் பண்ணோம். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், சில பேர் வந்து நல்ல ஒர்க்கிங் கல்ச்சரில் ஒர்க் பண்ணிட்டு அங்கேருந்து அவங்க கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகி வெளியே வருவாங்க. சில பேர் வந்து எப்படி ஜாயின் பண்ணாங்களோ அதே மாதிரியே வெளியே வருவாங்க, ஏன்னா அங்கே ஒர்க்கிங் கல்ச்சர் அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ அது வந்து இதுதான் ஃபர்ஸ்ட்டாக நான் சொல்லியிருக்கணும், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா யாருமே ஒரே ஒரு கம்பெனியில் 10 வருஷமோ 20 வருஷமோ ஒர்க் பண்ண போகிறது கிடையாது. ஏதோ 1 வருஷமோ 2 வருஷமோ இல்லை மேக்ஸிமம் 4-5 வருஷமோ ஒர்க் பண்ண போகிறோம். அங்கேருந்து வேறு ஒரு கம்பெனிக்கு போகணும்னா இங்கேருந்து நம்ம ஒரு பெட்டர் பர்சனாக வந்தால் மட்டும்தான், நிறைய லேர்ன் பண்ணிட்டு வந்தால் மட்டும்தான் நெக்ஸ்ட் டைம் அது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு எந்த ஒரு லேர்னிங் கர்வுமே இல்லாமல் இருந்தோம்னா நெக்ஸ்ட் டைம் வேறு கம்பெனியில் போகிறப்போ ரொம்ப சஃபர் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நெக்ஸ்ட் டைம் வேறு கம்பெனிக்கு ஷிஃப்ட் ஆகணும்னு நினைக்கிறப்பயே வந்துட்டு நம்ம எதுவுமே லேர்ன் பண்ணாமல் இருந்தோம்னா நம்ம ஷிஃப்ட் கூட ஆக முடியாது, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆயிரும். அதனால் ஒர்க் கல்ச்சர் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அது எப்படி ராகுல் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கம்பெனியை பற்றி எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் என்ன பண்ணுவேன்னா எனக்கு மேபி ஒரு ஆஃபர் இருக்குது, நான் அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணலாமா வேணாமான்னு நினச்சிட்ருக்கேன்னா என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி கிளாஸ் டோர்னு ஒரு வெப்சைட் இருக்குது, இந்த மாதிரி நிறைய வெப்சைட் இருக்குது, இதில் இந்த கம்பெனிஸோட ரிவ்யூஸ்லாம் போட்டிருப்பாங்க. அதில் போனீங்கன்னா ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எப்படி இருக்குது, ஆவரேஜாக எல்லாருக்குமே அப்படி அது இருக்க மாதிரியே தான் இருக்குன்னு சொல்ல முடியாது, பட் அட்லீஸ்ட் அந்த கம்பெனி எப்படி இருக்குன்றது 4-5 பேர் சொன்னாங்கன்னா நமக்கு கொஞ்சம் தெரியும் இல்லையா. அதனால் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எப்படி இருக்குது, அந்த கம்பெனியில் பீப்புளெலாம் எப்படி இருப்பாங்க, என்விரான்மெண்ட் எப்படி இருக்கும், பெனிஃபிட்ஸ்லாம் எப்படி இருக்கும், இந்த மாதிரி நிறைய ரிவ்யூஸ்லாம் இருக்கும் ஆல்ரெடி ஒர்க் பண்ணவங்க, அது பார்த்தாலே நமக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். ப்ளஸ் கூகுளில் சர்ச் பண்ணாலே எந்த ஒரு கம்பெனியோட ரெப்யூட்டேஷன் கிளியராக வந்துடும். ஸோ நல்லா ரிசர்ச் பண்ணிட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் மட்டும் ஒரு ஆஃபர் அக்செப்ட் பண்ணுங்கள், இல்லை கம்பெனியில் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை சும்மா ஏதோ ஒரு ஆஃபர் இருக்குன்றதுக்காக ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுறதுல தப்பு கிடையாது, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வர வரைக்கும். ஓகே லாஸ்ட்டாக இன்கம் சேலரி, மாதம் மாதம் நமக்கு சம்பளம் வரப்போகுது. ஃபஸ்ட் டைம் ஜாப் போகிறோன்னா ஆப்வியஸாக மோஸ்ட் ஆஃப் பீப்புள் சம்பளத்துக்கு தான் போவாங்க, அட்லீஸ்ட் நான் அப்படி தான் போனேன். ஏன்னா நான் காலேஜ் முடிச்சேன்னா எனக்கு காசு ரொம்ப தேவைப்படுச்சு, காசு இல்லைனா ஒன்றுமே பண்ண முடியாது அந்த மாதிரியான நிலமையில இருந்தேன். அந்த மாதிரியான நிலமையில தான் நீங்களும் இருக்கீங்கன்னா நான் இப்போ இது வரைக்கும் சொன்னது எல்லாத்தையும் மறந்துடுங்க, எந்த ஜாப் கிடைச்சாலும் அதில் போயிடுங்க, தப்பு கிடையாது. பட் உங்களுக்கு மணி நீட் கிடையாது, ஐ மீன் எல்லாருக்கும் மணி நீட் இருக்குது, பட் ரொம்ப அர்ஜென்ட்டாக எனக்கு காசு இல்லைன்னா அவ்வளோதான் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிலாம் இல்லாமல், ஓகே எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வேலை கிடச்சா கூட பரவாயில்லன்ற அந்த ஓரளவுக்கு நல்ல ஸ்டேட்டில் இருக்க பர்சனாக இருந்தீங்கன்னா வெயிட் பண்ணி ஒரு நல்ல பேக்கேஜ் கிடைக்கிற வரைக்கும் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணுறதுல தப்பு இல்லை. ஏன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் ஜாப்லேருந்து வர சேலரி வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் ஒரு ஜாப் ஷிஃப்ட் பண்ணுறப்பயோ வேறு ஒரு கம்பெனிக்கு போகிறப்பயோ இந்த இன்கம் வந்து அதை அஃபெக்ட் பண்ணும். அது எப்படி அஃபெக்ட் பண்ணுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஜாப்ல வந்து மாதம் 10,000 ரூபா அந்த மாதிரியான ஒரு சம்பளத்துக்கு வந்து நம்ம ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஒரு 2 வருஷம் ஒர்க் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, அது மேபி ஒரு 15,000 or 20,000 வரைக்கும் நம்மளால் அங்கே வந்துட்டு ப்ரொமோஷன்லாம் கிடச்சி 20,000 அந்த ரேஞ்சுக்கு வர முடியும். நெக்ஸ்ட் டைம் வேறு கம்பெனிக்கு ஷிஃப்ட் ஆகிறப்ப என்ன ஆகுனா நமக்கு ஆல்ரெடி 20,000 தான் இருக்குது, இங்கேருந்து ஒரு 60,000 ஒரு 70,000 போக முடியாது, ஒரு 25 ஒரு 30 or 35 இவ்வளோ ரேஞ்சுக்குள்ளே தான் போக முடியும். பட் அட் த சேம் டைம் நம்ம ஸ்டார்டிங்லேயே ஒரு 25,000, 28,000 இந்த மாதிரியான சேலரிக்கு போயிட்டோன்னா அந்த 2 இயர்ஸ் கேப்பில் நமக்கு ஆல்ரெடி 35, 36 அந்த மாதிரி வந்துடும். அப்போ நெக்ஸ்ட் டைம் ஷிஃப்ட் பண்ணுறப்போ 50 தாண்டி ஈஸியாக போயிடும். ஸோ அதனால தான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் ஜாப்பில் வர இன்கம் வந்து கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி கொஞ்சம் வெயிட் பண்ணி கூட அந்த கொஞ்சம் அதிகமான சேலரிக்கு ஃபர்ஸ்டே போயிட்டா நெக்ஸ்ட் டைம் வந்து அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஜாப் போகிறதுக்கு முன்னாடி கன்சிடர் பண்ண வேண்டிய ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு 5 விஷயம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த ஜாப் ரிலேட்டடான வீடியோஸ் வந்து நிறைய பேர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறீங்க, நிறைய பேர் என்னோடய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு எனக்கு வேலை கிடச்சிருக்குலாம் சொல்கிறீங்க. நான் எதுவும் பண்ணல, நான் சும்மா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை தான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு வேலை கிடச்சிருக்குன்னா அது பியூராக உங்களுக்கு தான் அந்த கிரெடிட் வந்து போகும். ஸோ எனிவே ஐம் ஹாப்பி உங்கள் வேலை கிடச்சுன்னா டெஃபினட்டாக நான் ஹாப்பியாக தான் இருப்பேன். நியூ வீடியோ பார்க்கலாம். See you, bye bye, do what you love, stay happy. Limited time. Rahul.